என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் ஒரு குக்கிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா மவுண்ட் புலர். இது ஒரு ஸ்னோ மவுண்டன் ப்ளஸ் ஆஸ்திரேலியாலேயே ஃபேமஸான ஸ்கீ ரெசார்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் இந்த பிளேஸில் ஒரு குக்கிங் பிளாக் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவலில் பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நாங்கள் 6:30 வீட்லேருந்து கிளம்பிட்டோம். ஏர்லியாக கிளம்பிட்டு ஏர்லியாக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். பிகாஸ் பாப்பா இருக்கிறதுனால இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். பிகாஸ் அங்கே மவுண்டெயினில் கேஃபே இருக்குது, ஏதாவது வேணுன்னா கூட நம்ம அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வின்டரில் சன்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி சன்செட் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ நாங்கள் போகிறப்போ சன்ரைசிங்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது, பார்க்கவே ஒரு ரம்மியமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது போக வெதர் சொல்லணும், நாங்கள் கிளம்புறப்போ ஐ திங்க் 5 degrees அந்த மாதிரி இருந்தது. பட் போகிற வழியில் போக போக சில இடங்களில் 0 டச் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் -1, -2 வரைக்கும் போணுச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிற இடங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சைன் போர்டு இருக்கும், இது ஒரு இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா புஷ் ஃபயர்ஸ் நடக்கும். ஸோ சம்மரில் நீங்கள் நியூஸ் ஓப்பன் பண்ணாவே புஷ் ஃபயர் தான் ஃபர்ஸ்ட் நியூஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோ, மீடியம், வெரி ஹை இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ வெதருக்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு ஷோ பண்ணும். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கான ஒரு போர்டுனே சொல்லலாம். இது நீங்கள் போகிற வழியில் எல்லா இடத்துலையும், மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே இந்த போர்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிஸ். அதுவும் ஏர்லி மார்னிங் ஐ திங்க் 7:30, 7:45 இந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். நிறையா மவுண்டெயின், அதுக்கு நடுவில் வந்து ஃபாக் வந்து அப்படியே கவர் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த மவுண்டெயினில் அங்கங்கே கொஞ்சம் வீடு இதெல்லாம் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் இருந்தது. இப்போது -1 degree ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ போகிற வழியில் ஒரு ஃபாகி கவர்டு ரோடில் நம்ம வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். அது போக இந்த மாதிரி கலர்ஃபுல் பேர்ட்ஸ் எல்லாம் நான் நிறையாவே பார்த்தேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கலர் காம்பினேஷன். இது வந்துட்டு நான் ரோசல்லா பேர்டுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அது போக நிறையா பேர்ட்ஸ் பார்த்தேன், பட் என்னால் கவர் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் ஒரு பாண்ட், அதில் ரெண்டு டக்கு இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இருந்தது. இந்த புல்வெளியில் கேங்குரு அந்த சைடு, இந்த சைடு டக், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கேங்குரு பாருங்கள் இப்போது ஜம்ப் பண்ணி போகும், ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி மவுண்டெயின் போகிறோன்னா ஏர்லியாக ரிட்டர்ன் ஆகிறது தான் வந்து கொஞ்சம் சேஃப். பிகாஸ் இப்போவே பார்த்தீங்க மார்னிங்லேயே இவ்வளோ ஃபாக் இருக்கிறப்போ நைட் டைமில் அதை விட ரொம்பவே ஃபாக் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சேஃபாக வீடு வந்து சேரணும்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி வர்றது பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சன் ரைஸ் ஆகிருக்கு. அந்த ஃபாகோடு பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா, அந்த ஒரு மரம் ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த சீனரி. இப்போ நம்ம மேன்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு வந்திருக்கோம். நம்ம ஊட்டிக்கு எப்படி மேட்டுப்பாளையம்னு ஒரு பேஸ் இருக்குது மலையடிவாரம், அதே மாதிரி தான் மவுண்ட் புல்லருக்கு இதுதான் வந்துட்டு பேஸு. இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னா ஸ்னோ ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா வித ஆக்சசரிஸும் இல்லை ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா A to Z கிடைக்கும். ஸோ எல்லாமே ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்னோயிங் ஸ்கீயிங் ஆர் ஸ்னோ போர்டிங் எதுனாலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்கீயிங் போர்டு. ஸோ இது ப்ளஸ் அவங்க கையில் ரெண்டு ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ். ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ வெயிட் இருந்தது, நிறைய சைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்மளோட ஃபுட் சைஸ் தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்மெட், ஸ்னோ வேர் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்னோ செயின். ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறீங்க இல்லைன்னா வந்து ஸ்னோ ஃபாலிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்னோ செயினை தான் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நான் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ இது கண்டிப்பாக ரெண்டலுக்கு எடுத்தே ஆகணும். இதை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னா, மொதல் நாள் இப்போ நம்ம நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம்னா, மொதல் நாள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணணும். அதிலே அவங்க மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி செயின் வந்து தேவையா அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை அவங்க டிஸ்பிளேலே வச்சுருக்காங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் போகிறப்ப அது தேவையில்லை, அதனால் நாங்கள் அதை வாங்கலை. ஸோ என் பையனுக்கு மட்டும் இந்த டுபாக்கன் வாங்கிக்கிட்டோம். இது வந்து ஸ்னோவில் சறுக்கி விளையாடுறதுக்கெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவும் வந்து கிட்ஸுக்கு அண்ட் பெரியவங்களும் இதை வந்து என்ஜாய் பண்ணுறதுனால அடல்ட்ஸுக்கும் இந்த சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்னோவில் போகிற வெஹிக்கல்ஸ் போல் இருக்குது. ஸோ நல்ல ஃபாகியாக ஸ்டார்ட் ஆகிருந்தது. இப்போது அதில் வந்துட்டு மவுண்டெயின்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்ட்ரீம் ரிவர்லாம் வந்து காட்டாறுலாம் போகும். அந்த சவுண்டே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம மவுண்ட் புல்லரோட என்ட்ரிக்கு வந்தாச்சு. இங்கே தான் காருக்கு பாஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதமாக புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில், ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா $46.50, அதுவே ஆன் அரைவலில் புக் பண்ணிங்க அப்படின்னா $58. ஸோ பெட்டர் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் நல்லது. உங்கள் கையில் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா கூட கவலை வேண்டாம். நீங்கள் என்ன நேமில் புக் பண்ணியிருக்கீங்களோ அதை சொன்னிங்கன்னா அவங்களே வந்துட்டு உங்களுக்கு பாஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நான் வந்து மவுண்ட் புல்லரை பற்றி சொல்கிறேன். மவுண்ட் புல்லருங்கிறது மெல்பர்ன்லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஜேர்னின்னே சொல்லலாம். இந்த மவுண்ட் புல்லரோட ஹைட்டு 1800 மீட்டர். நம்ம ஊரில் ஊட்டிக்கு போகிறோம்ல, அந்த வழியில் குன்னூர்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அந்த ஹைட்டு தான் இதோட மேட்ச் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஊட்டி ரேஞ்சுக்கு தான் சொல்லலாம். பட் பாதைகள்லாம் வந்து ரொம்ப வந்து ஹேர்பின் பேண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தான வேயாகவே தான் இருந்தது. பட் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, சொல்லியே ஆகணும். நெக்ஸ்ட்டு கார் பார்க்கிங்லாம் ரொம்பவே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நார்மலாக இங்கே சீசன் டைம் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 4 மாதமும் பீக் டைம். ஸோ அப்போ தான் வந்துட்டு வேர்ல்ட்லேருந்து எங்கே இருந்தாலும் இங்கே வருவாங்க ஸ்கீயிங்க்கு. பீக் டைமில் வந்தீங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ரொம்ப அழகாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா ரிலாக்ஸ்டாக பார்க் பண்ணிவிட்டு உங்கள் டைமை வந்துட்டு நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களே கைட் பண்ணுவாங்க இங்கே பார்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மவுண்ட் புல்லரோட பீக். நம்ம அங்கே தான் போக போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம தந்தூரி டீ போட்டுடலாம். இங்கே வந்துட்டு தந்தூரி வந்துட்டு அலோ பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டோம். காருக்கு பின்னாடி நீங்கள் இந்த ஸ்டவ் வச்சே பண்ணிக்கோங்க, பட் தந்தூரி வந்துட்டு ஸ்மோக்லாம் வரும், அலோ பண்ணலை. ஸோ மவுண்டெயினில் கூட நாங்கள் கேட்டு பார்த்தோம் குக் பண்ணலாமான்னா, அவங்களும் வந்து ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக டீ தூளில் வந்து நான் சில மசாலாஸ் கிராம்பு, ஏலக்காய், பட்டையெல்லாம் போட்டுட்டு பால் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. ஸோ தந்தூரி டீனாவே கிளே பாட்டில் தான் செய்வாங்க. அந்த மண் பானை கப்பை தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒரே ஒரு ஷாப்பில் 3 பீஸ் தான் இருந்தது, அதில் 2 கொஞ்சம் டேமேஜ்டாக இருந்தது, 1 தான் ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது வாங்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண டீயை அதில் ஊற்றுனதுக்கப்புறம் அது அழகாக பொங்கி வந்துச்சு பாருங்கள். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசு அந்த கப்பு. நான் வந்து கொஞ்சம் ஹாஃபு தான் வந்து ஃபில் பண்ணேன். ஃபில் பண்ணுறப்ப தான் நினச்சேன் ஐயோ ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்கேன்னு. ரொம்பவே அழகாக பாப் அவுட் ஆகி வந்தது, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம ஆஸ்திரேலியா பனிமலை அடி கீழே இந்த மாதிரி ஒரு தந்தூரி டீ போட்டு அது அழகாக பொங்கி வர்றதுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம மவுண்ட் புல்லரோட பீக் போக போகிறோம். அது போக ரிட்டனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும். ஸோ கார் வந்து இங்கேயோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஷட்டில் பஸ்ஸில் தான் வந்து பீக் போகணும். ஸோ அதில் வந்து 2-3 ஸ்டாப்ஸ் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் எலமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் வராங்க. ஸோ பஸ்ஸில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, மவுண்ட் புல்லர்லேயும் நமக்கு வந்து ஒரு ஷாப் இருக்கும், அங்கேயும் நம்ம எல்லா அக்சசரிஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நாங்கள் போனப்போ இந்த மாதிரி ஸ்னோ போர்டுக்கு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாரு. அது வந்து பிரேக் ஆகிடுச்சு அந்த ஷூ ஹோல்டரு. ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்கெலாம் வந்து எப்படி சேஃபாக அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக பொறுமையாக பதில் சொல்லிகிட்டு இருந்தார்.
ஸோ அது இப்போ ஒருத்தவங்களோட அந்த பிரேக் ஆனது தான். ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. You need to be expert to do these kind of stuff. I mean, not the repair. It's like the doing skiing and stuff. No, anyone can do it. It just takes a bit of practice, I guess. மவுண்ட் மில்லரோட மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் ஏரியாவுக்கே வந்தாச்சு. பட் இது பீக் கிடையாது, இதுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். யூரோப்பில் எப்படி ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்குது, அதே மாதிரி இந்த விக்டோரியா ஸ்டேட்டில், ஏன்னா மெல்பர்ன் வந்து விக்டோரியா ஸ்டேட்டில் இருக்கனால இதை விக்டோரியன் ஆல்ப்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மவுண்ட் மில்லருக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, 1835 தாமஸ் மிஷல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்திருக்காரு. ஸோ இங்கே உள்ள பழங்குடியினரோட லாங்குவேஜில் புல்லா புல்லா அப்படின்னா குட் அப்படிங்கிற மீனிங். ஸோ மவுண்ட் புல்லர் அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க. ஸ்னோமேன் யாரோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து டாப்லேருந்து இப்படி தான் ஸ்கீ பண்ணி வந்துட்டு கீழேருந்து ஸ்கீ சேர் லிஃப்ட் மூலயமா மேலே போவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஹோஸில் வந்து அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ. நார்மலாக இருக்கிற ஸ்னோ லெவலை விட கம்மியாயிடுச்சுன்னா வர டூரிஸ்ட்டை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரக்கில் ஃபுல்லாக ஐஸ் கியூப்ஸ் இருக்கும், அது பிரேக் ஆகி ஸ்னோ ஃப்ளேக்ஸாக வெளியே வருது. அதை அவங்க ஸ்லஷி மிஷின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஸ்கீயிங் அந்த டுபாக்கன்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து டூரிஸ்ட்டுக்காக மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ நாம் இன்னொரு லெவலுக்கு வந்திருக்கோம், நார்த் சைடு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே தான் நம்ம ஸ்கீ சேர் லிஃப்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம பீக்கு போக போகிறோம். இதில் வந்து எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இந்த தடவை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நானும் என் பையன் தான் போனோம். சூப்பராக இருக்குல்ல வியூ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அங்கே டாப்பில் ஒரு ஸ்னோ மவுண்டெயின் தெரியுது, அது மவுண்ட் ஸ்டர்லிங். ரெண்டு மவுண்டெயின் இருக்குது நார்மலாக, பட் மவுண்ட் புல்லர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் டூரிசம். மவுண்டெயின் பைக்கர்ஸ் ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பாத்துனா மவுண்ட் புல்லர்லேருந்து அதோட சிஸ்டர் மவுண்டெயினான மவுண்ட் ஸ்டர்லிங்கை சொல்லலாம். ஸ்கீயர்ஸ்க்கு ஸ்னோ டைமில் மவுண்ட் புல்லர்லேருந்து மவுண்ட் ஸ்டர்லிங்க்கு கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங் கூட போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான ஒரு பியூட்டிஃபுல்லான பாத்துனே சொல்லலாம். ஸ்கீயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டயர்டாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ தட் அவங்க மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டயர்டாக மாட்டாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளுக்கு ஒரு 4 to 5 years தான் இருக்கும். பட் ஸ்கீ போர்டு எல்லாமே வச்சுட்டு அழகாக ஸ்கீயிங் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் ஆக போகிறோம். இப்போ நான் அந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட், நான், அப்புறம் என் பையன், 3 பேருமே வந்துட்டு இந்த ஸ்கீ சேர் லிஃப்டில் போனோம். போகிறப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் ரிட்டனில் அந்த க்ளோசிங், அந்த பார் வந்து க்ளோஸ் ஆகணும், அது வந்துட்டு லாக் ஆகலை. ஒன்றுமே எங்களால் வந்துட்டு யோசிக்கக்கூட முடியல. ஏன்னா ஸ்பீடாக இறங்கும், அந்த ஒரு செகண்ட் வந்து ஸ்பீடாக இறங்கி தான் ஸ்டேபிள் ஆகும். பையன் வந்துட்டு அப்போது 4 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே பயந்துட்டு, ஆகா அவ்வளோதான் நம்ம கீழே விழுக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜு. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஒரு செகண்டில் அப்படியே பின்னாடி எடுத்து அந்த லாக்கை வந்து லாக் பண்ணாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கவங்க யாராவது போனாங்க அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகாது, நம்ம தான் வந்து அதை பிடிச்சி லாக் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்க அட்டெண்டன்ட் கூட அதை சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நானும் என் பையனும் இந்த த்ரில்லிங்கான ரைடில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம். பையன் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஸோ இது நல்லாவே எங்களுக்கு அமைஞ்சது இந்த தடவை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட்டு toboggan டைம். கிட்ஸ், பெரியவங்க யாருக்குமே toboggan பிடிக்காதவங்க இருக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு 4 பிளேஸில் ஒரு மவுண்டெயினில் வச்சுருக்காங்கங்கிறப்போ அந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு எலமெண்ட் சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீம் நீங்கள் நிறையாவே இந்த போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த ஓடை போகிற பாத்து வந்து அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம நேச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் சொல்லுவேன். நான் மார்னிங் மவுண்டெயின் போகிறப்போ இந்த மாதிரி ஒரு வியர்டான சைன்போர்ட் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். லிலிபோட் நோம்ஸ்னு நம்ம நிறையா படிச்சிருப்போம், ஸ்டோரிஸில் அண்ட் மூவிஸில் கூட பார்த்துருப்போம். சரி, இது என்ன தான் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் ரிட்டனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்போ, இது ஒரு அனிமலுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ட்ரீ ஹவுஸ். அது என்ன அனிமல் அப்படின்னா பிக்மி பாசம். அது நம்ம ஊர் எலி மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது 2003 இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் போகிற வழியில் இருக்கிறப்போ அது நமக்கும் கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நான் தான் மட்டும் நடந்து வந்தேன். ஸோ அந்த சரௌண்டிங்ஸே கொஞ்சம் பார்க்குறப்போ கொஞ்சம் டெரராக தான் இருந்தது. நாம் இப்போது நான் ஆல்மோஸ்ட் அந்த மவுண்டெயின் என்ட்ரி போட்டோம்ல, அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. அப்போ பார்க்குறப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது, ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்து. எதுக்காக இப்படி நிற்கிது, மேபி ஸ்பீடு வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக நிற்கிதா அப்படின்னு எங்களுக்குள்ள டவுட். சரி போய் கேட்டுடலாம் அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்கீ பண்ணுறப்போ மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பேட்ரோல் ஹெலிகாப்டர் வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போர்டில் கூட அவங்க வச்சுருந்தாங்க, சம்மோன் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில் 6:30 ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வர 8:30 நம்ம வந்து தந்தூரி டீ அண்ட் ஸ்னோ டைம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு மெல்பர்னுக்கு யாராவது விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஜூன்லேருந்து செப்டம்பர் வரீங்க அப்படின்னா, இந்த பிளேஸை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு கேரண்டி. ஸோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்னோ பார்க்க முடியல ஆஸ்திரேலியா வந்து அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆஸ்திரேலியா தமிழ் எக்ஸ்பிரஸ்.
ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஊர் சாப்பாடு தாங்க பெஸ்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.